ட்ரஸ்டி தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏட்ராப் வீடியோ தான் ஆட்ராப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு கொடுக்குறாங்க ஒரு பர்சனுக்கு மூணாயிரம் ரூபாயிலேருந்து மூணாயிரத்து ஐநூறு ரூபாய் வரைக்குமான காயின்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதை எப்படி அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ட்ரஸ்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம தான் போஸ்ட் பண்ணும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு ஏட் ட்ராப் இதே மாதிரியான அஃபீஷியல் ஆட்ராப் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் அதுலேயும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க நானும் இரண்டு முறையுமே வின் பண்ணியிருக்கேன் அதுக்குண்டான ப்ரூஃப்ஸும் நம்மளுடைய டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணியிருந்த மாவியா அட்ரப் மோஸ்ட்லி இது எல்லாத்துக்குமே தெரியும் இதனுடைய அமௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பது டாலர் கிட்ட கிடச்சிது இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட அமௌண்ட் வந்து கிடச்சிது ஒவ்வொருத்தரும் லேட்டாக சென் செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக கிடச்சிருக்கும் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இந்த மாதிரியான அமௌண்ட் கிடச்சிருக்கும் நம்முடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸைய ப்ரூஃபும் இதில் வந்து நம்மளுடைய டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்போம் மார்ச் ஒன்றாம் தேதி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இதில் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாவியா ஆட்ராப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் அப்படிங்கிற ஒரு காயினுக்கு ஆட்ராப் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து முப்பதாயிரம் பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு பர்சனுக்கு கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் கிடச்சிருந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் முக்கியமான விஷயம் காயின் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலகிராமில் கண்டிப்பாக உடனே போஸ்ட் பண்ணிடுவேன் அப்படி போஸ்ட் பண்ண உடனே உடனே செல் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்ட் தேவையான அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுக்க முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் முப்பதாயிரம் பேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப எல்லாரும் செல் பண்ணுவாங்க பிரைஸ் ட்ராப் யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிக அளவில் அமௌண்ட் கிடைக்கும் ஓகேங்களா சரி இதுதான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோடைய ப்ரூஃபும் இதில் இருக்கும் இவங்க இதையும் வந்து நிறைய பேர் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து மாவியாக கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லணும் ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம நம்ம டீம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு பேர்த்துக்கு மேலேயே இந்த ஆட்ராப் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ வந்திருக்கிற ஆட்ராப்பை நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம் பைபிட் எக்ஸ்சேஞ்சுடைய ஹோம் பேஜ் இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம இந்த ஆட்ராப் வந்து அட்டன் பண்ண போகிறோம் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கேவைசி வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும் கேவைசி வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டாஸ்க் எல்லாத்துக்குமே நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோம் அப்போ இப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாலும் முன்னாடி வந்து ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் இதில் எக்ஸ்ஏஐ ஏர் ட்ராப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸ்ஏ ஏர் ட்ராப் அப்படிங்கிறது முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏர் ட்ராப் அப்படிங்கிறத ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து மூவ் ஆகும் இதில் அவங்க இந்த ஏர் ட்ராப் பார்த்தினா இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த ஈவெண்ட்டுடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்னுலேருந்து மார்ச் முப்பத்தி தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எவ்வளோ நீங்கள் குயிக்காக வந்து அட்டன் பண்ண முடியுமா அட்டன் பண்ணிக்கோங்க இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர்டுன்னு மாறிடும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான் அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அவங்க கொடுத்துருக்கற டாஸ்க்கு ஹண்ட்ரட் டாலர்ஸை இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம வந்து எக்ஸிஐ காயினை நம்ம பை அண்ட் செல் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு டாலர்னால் அப்படியே நூறு டாலரை கொண்டு வர வேணாம் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் கொண்டு வரணும் பைபெட்டுக்குள்ளேருந்தே திருப்பி அதுக்குள்ளே இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்லேருந்து கொண்டு வரக்கூடாது வேற ஒரு வேலட்டில் இருந்தோ அல்லது வேற ஒரு இருந்தோ நூற்றி அஞ்சோ நூற்றி மூணு டாலரோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு சென்ட் பண்ணிடுறீங்க ஏன்னா அவங்க கொடுத்துக்கிற நூறு டாலர் நீங்கள் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் போக மறுபடியும் வந்து சேர்றது சில அமௌண்ட் வந்து எக்ஸ்சேஞ்சை பொறுத்து மாறுபடும் ஒரு டாலரும் எடுப்பாங்க டிரான்சாக்ஷனுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக யுஎஸ்டிடியாக தான் கொண்டு வரணும் வேறு காயினாக கொண்டு வரக்கூடாது யுஎஸ்டிடியாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எக்ஸிஐ காயினை பை அண்ட் செல் பண்ணணும் அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் அது என்ன காயின் அப்படிங்கிறத சப்போஸ் நீங்கள் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்கு உங்களுடைய வேலெட்டில் வந்து ஃபண்டிங் வேலெட்டில் இருக்குது இருக்கும் அதை நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற பட் இது பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபண்டிங் வேலட்டில் இருந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் எக்ஸ்ஏஐ காயின் அப்படிங்கிறத காட்டிடுறவங்களுக்கு இதுதான் இந்த ஏட்ராப்புக்கான காயின் எக்ஸ்ஏஐ அப்படிங்கிற காயின் இந்த நீங்கள் உள்ளே கொண்டு வந்துருக்குறீங்க இல்லைங்களா அந்த அமௌண்ட்டுக்கு உள்ளே பை அண்ட் செல் பண்ணியிருக்கணும் நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறத போட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து மிஸ்டேக்கும் பண்ணுறீங்க இந்த லிமிட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மார்க்கெட் அப்படிங்கிற ஆர்டர் போட்டு ஹண்ட்ரட் டாலர்ஸோ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டாலரோ எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு அப்படியே பை பண்ணுங்க பை பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செல் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு லாஸ் ரேஷியோ இருக்காது பை பண்ணிவிட்டு நான் அதில் ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்க வேணாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் ஓகேங்களா ஏன்னா நமக்கு இதில் லாஸே இருக்கக்கூடாது நமக்கு வர்றது ஃப்ரீயே காயின்னு ஸோ பை அண்ட் செல் சார்ஜஸ்ஸு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜஸோட முடிஞ்சிது வின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது அவ்வளோதான் மைண்டில் இருக்கணும் ஸோ நீங்கள் நூறு டாலருக்கான பை அண்ட் செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வேணாம் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அன்னைக்கு பண்ணுறீங்களோ அந்த அன்றைக்கி அடுத்த நாள் நீங்கள் வேற ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்கள் எங்கேருந்து கொண்டீங்களோ அங்கே நீங்கள் திருப்பி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு திருப்பி கொண்டு போயிருங்க கண்டிப்பாக திருப்பி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்க்கோங்க நம்ம ஏட்ரா பட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி சரி இதுதான் மெயினான டாஸ்க்கு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா சரி அடுத்து என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாலும் மற்றது எல்லாமே சிம்பிளான டாஸ்க் தான் ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதில் எப்போ வின் பண்ணுறவங்கள லிஸ்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக த்ரீ வீக்ஸ்க்குள்ளே இந்த ஈவெண்ட் முடிஞ்சு த்ரீ வீக்ஸ்க்குள்ள வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க போன மாவியாவுக்கும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க பட் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்திலேயே அவங்க வந்து ரிசல்ட்டும் போட்டாங்க அமௌண்ட்டும் வந்து காயினும் நம்மளதில் ஆட் ஆயிருச்சு ஸோ அது எப்போ ஆட் ஆகுதோ அப்போ நீங்கள் க்ளைம் கொடுத்தீங்க அப்படின்னா சரி சில நேரங்களில் வந்து அப்படியே ஸ்பாட்டுக்கும் வந்துடும் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படி இல்லைனாலுமே உங்களுடைய பைபிட் அக்கௌண்ட்டை செக் பண்ணிட்டுருங்க ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க முப்பதாயிரம் பேர்த்துக்கும் மேலே செலக்ட் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அந்த ரிஜிஸ்டர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு அவங்களுடைய பைபிட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம அவங்களுடைய பைபிட் எக்ஸ்சேஞ்சுடைய அக்கௌண்ட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை ஃபாலோவ் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு டாஸ்க் ஏர் ஏர்ட்ராப் கொடுக்குற அந்த காயினான எக்ஸ்ஏஐயுடைய அவங்களுடைய ட்விட்டர் பேஜையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் இதுதான் அந்த எக்ஸ்ஏ அப்படிங்கிற காயினோட இது இது வந்து ஒரு கேமிங் ப்ராஜெக்ட் தான் இதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டாவது வந்து நம்ம எதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அடுத்த மூணாவது தான் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் கம்ப்ளீட்டடு இப்போது நாம் இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னாவே டைரெக்டாக உங்களுடைய அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் ஃபாலோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சரி ரெண்டாவது இப்போ நம்ம பண்ண போகிறது கோட் ட்வீட் அல்லது ரீட்வீட் பண்ண சொல்லியிருப்பாங்க இந்த போஸ்ட் அப்படின்னு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும் அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த லிங்க் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ட்விட்டர் போஸ்ட்டில் போய் பார்த்திங்கனாலும் இருக்கும் ஓகேங்களா அது என்ன போஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டிடுறேன் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே ஷோவாகும் இந்த ட்விட்டு தான் வந்து நம்ம ரீட்வீட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுலேயே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த பைபீட்டுடைய அக்கௌண்ட்டு இதில் நம்ம இந்த ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா இது அதாவது நாலு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து அஞ்சு நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த அஞ்சு நாளைக்கு முன்னாடி இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்குங்க இதைத்தான் நம்ம வந்து கோட் ட்வீட் பண்ண போகிறோம் கோட் ட்வீட் அண்ட் ரீட்வீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் காட்டும் ரீபோஸ்ட் கொடுத்துருக்காங்க ரீபோஸ்ட் கொடுத்துட்டோம் அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுறீங்க கோட் ட்விட் அப்படிங்கிறது இருக்கும் இதில் வந்து நைஸ் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் ரீபோஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ட்விட்டர் பேஜுக்கு போயிடும் ஓகேங்களா ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க கொடுத்துருக்கற ஃபார்மில் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த காப்பி லிங்க் அப்படிங்கிறத கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படிங்கிறது மூணாவது வந்து கேவைசி வெரிஃபை பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் ஸோ கேவைசிக்கு வெரிஃபை பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம் ஹண்ட்ரட் டாலர்ஸ் யுஎஸ்டிடி வந்து நம்ம எக்ஸ் ஏஐ காயினை பை அண்ட் செல் பண்ணியிருக்கணும் அடுத்தது ஃபிஃப்த்து கொடுத்துருப்பாங்க அந்த கேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த கேம் எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ண வேணாம் அதெல்லாம் அதுக்கும் ஒரு ஷார்ட் மெத்தட் வச்சுருக்கேன் அடுத்தது ஆன்சர் தி கொஸ்டின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட்டடு நான் வந்து அங்கே ஒரு லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த லிங்க்கை வந்து இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னா உங்களுடைய இம்ப்ரெஷன் உங்களை வந்து அந்த கேமில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று அதில் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு அல்லது வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எது லைக் பண்ணுறீங்களோ அதை வந்து வேர்ட்ஸாக கொடுத்துருங்க ஓகேங்களா போட்டுவிட்டு அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க யூ டெபாசிட் ஹண்ட்ரட் யுஎஸ்டிடி எக்ஸிஐ நீங்கள் ஹண்ட்ரட் யூஎஸ்டிடிக்கு எக்ஸிஏக்காக ட்ரேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க எஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்கன்னா சரி உங்களுடைய வேலை எல்லாம் முடிஞ்சுது நான் சொல்லியிருந்த ஸ்டெப் படி அப்படியே எல்லாம் பண்ணுங்க மாற்றி பண்ண வேணாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈவெண்ட் முடிகிறதுக்கே மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு மூணு வாரத்துக்கு உள்ள உங்களுக்கு ஏட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரூல்ஸ் படி பட் அது வந்து அட்வான்ஸாகவே கிடச்சிரும் ஓகேங்களா ஏன்னா கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்பீங்க என்னெல்லாம் கேட்பீங்களோ எல்லாத்துக்கும் பதிலாக இதிலேயே சொல்லிட்டேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு answers கிடச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் வந்துட்டுள்ளது நான் உங்கள் தாம் நன்றி